ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாலாண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா, நாகர்கோவில் அடுத்து மரவன் குடியிருப்பு, அதாவது கீழே மரவன் குடியிருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவிஷன்லாம் பார்க்குறீங்க, நல்ல மாடலாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியோடு தான் இந்த வீடை நமக்கு வடக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வீடை நான்கு பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சின்ன பாதை வசதியும் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் 3.5 சென்ட் இருக்குதுங்க. 3.5 சென்டில் தான் இந்த வீடை வடக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டினுடைய ஹால் ரூம் பார்க்குறீங்க, ஹால் ரூமை நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஹால் ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பாலி ஜன்னல்லாம் விட்டு தான் இந்த ஹால் ரூமை ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வால் சீலிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக அருமையாக கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு டிவி ஸ்டாண்டு, அதே மாதிரி ஹால் ரூமில் இருந்தே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான படிக்கட்டம் உங்களுக்கு ஹால் ரூமில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஹால் ரூமை நல்ல ஒரு மாடலாக அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. சில வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பெட்ரூமாக இருக்குதோ, இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் இந்த பெட்ரூமை கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குதுங்க. அதாவது இந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நல்ல மாடலான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இப்போ நான் காணிக்கிறேன் பாருங்கள், செகண்ட் பெட்ரூமாக காணிக்கிறேன் பாருங்கள். செகண்ட் பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு, அதே போல் இந்த ரூம்லேயும் உங்களுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அதே போல் இப்போ பார்க்குறது அட்டாச் பாத்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் வந்து டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக தான் பண்ணியிருக்காங்க. அதே போல் இப்போ நான் உங்களுக்கு கிச்சனை காணிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கிச்சனை பார்க்குறோம். கிச்சனும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வசதி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் கபோர்டு ஒர்க்கு கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாக பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க. அதே போல் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு அவ்வளோவுமே பார்த்திங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு வீட்டினுடைய பின்புறமாக உங்களுக்கு சேஃப்டி டோர் எல்லாமே நல்லா கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இப்போ நம்ம வீட்டினுடைய பேக்கில் பார்க்குறோம், பேக்லேயும் நமக்கு கொஞ்சம் பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இடவசதி இருக்குதுங்க. அதாவது இந்த 3.5 சென்ட் கொண்ட இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக 65 லட்சம் தான் கேட்குறாங்க. அதாவது இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 3.5 சென்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய வீடு இது. இந்த வீடுகள்லாம் டக்குன்னு செயலாயிரும். தேவைப்படக்கூடியவங்க உடனே நம்ம என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.